எல்லாரும் என்னன்னு கேட்டா என்னதுக்கு ஆளே கிடைக்கல, நம்ம நிலத்தை கூட வித்துடலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல இந்த நிறுவனத்துல ரிலையன்ஸ் அறக்கட்டளையில் சேர்ந்ததுனால நம்ம வந்து வயல வந்து விவசாயம் பண்ணவே வேண்டாங்கிற ஒரு எண்ணம் இல்லாம நம்பிக்கையோட செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம மாறி வந்துகிட்டு இருக்கேன். இந்த தடவை வந்து வெள்ளை பண்ணி போட்டிருந்தேன். வெள்ளை பண்ணி போட்டிருந்தப்ப நடவு நட்டு ஒரு ரெண்டு மாசத்துல வந்து குருத்து பூச்சி வந்துருச்சு. அப்ப கருது பறிகிறதெல்லாம் வந்து ஒரே பாளைய வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நம்ம என்ன பண்ண போறோம், குருத்து பூச்சி வந்து நமக்கு ஒரு மகசூலுமே கிடைக்காதே, நம்ம கருது பறிஞ்சு ரொம்ப வேஸ்டா போச்சு, என்ன பண்றது. குருத்து பூச்சி வந்து அடுத்தது வந்து என்ன வந்துடும், புகையன் வந்துடும். வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு மகசூல் ரொம்ப கிடைக்காது, நம்ம வந்து பாடுபட்டதெல்லாம் வீணா போச்சு, நம்ம என்ன பண்ண போறோம்னு ரொம்ப வந்து மனசு கஷ்டமா போச்சு. தொலைக்காட்சி பாத்துக்கிட்டு இருக்கப்ப அதுல வந்து விவசாயத்தை பத்தி பண்ணுவோம். ஐயோ நமக்கு விவசாயம் என்ன, விவசாயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்களே, நம்ம அது என்னன்னு பாப்போம் அப்படின்ட்டு பாத்துக்கிட்டு இருக்கப்ப அதுல வந்து நம்ம அன்பழகன் சார், லட்சுமி நாராயணன் சார், ஒரு விவசாயி இது மாதிரி எல்லாம் இருந்து பேசி நிறைய வந்து போன் மூலமா வந்து அவங்கள்ட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. போன் பண்ணி கேட்டேன், நிகழ்ச்சியில கேட்டேன், சிட்டியன் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலையும் என் பயத்துக்கு வந்து கருதுல வந்து குருத்துப்பூச்சி வருது சார், புகையன் வருது, அடுத்தது வந்து கருது நாவல் பூச்சி வரப்போதோ என்னமோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. மோனக்கட்டா பாசம் அடிச்சா ஓரளவு கட்டுப்படுத்திடலாம், அதை அடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் தெளிவா வந்து தெளிஞ்சு வந்துருச்சு. முதல்ல வந்து ஒரு 25 மூட்டைக்கு அடிச்சிருப்பேன் ஒரு ஏக்கருக்கு. இப்ப வந்து எந்த பாதிப்பும் இல்லாம வந்து ஒரு 38 மூட்டை நெல் வெள்ளை பொண்ணி வந்துச்சு. வைக்க வந்து ஒரு 10,000 ரூபா வைக்க வந்துச்சு. நம்ம ரிலையன்ஸ் அறக்கட்டளை தொடர்பு வச்சுக்கிட்டதுனால விவசாயத்துல எவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி வரவுக்கு செலவுக்கும் ஆயிக்கிட்டு இருந்துச்சோ, இப்ப இதுல தொடர்பு வச்சுக்கிட்டதுனால லாபம் கிடைச்சு ஓரளவு வந்து இருந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீர்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். திருப்பி திருப்பி இவங்க வந்து நிறைய சொல்லணும், நான் வந்து நிறைய கேட்கணும், நானும் அதை வந்து செய்யணும்.